பலரும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 6 அப்டேட் வந்துருச்சு. லேட்டஸ்டா ப்ரோமோ ஒன்று விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதும் போல இல்லாமல் இந்த ப்ரோமோ ரொம்ப வித்தியாசமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் சீசன் 5 வின்னர் ராஜு தான் இந்த ப்ரோமோல வந்திருக்காரு. அப்படி என்ன இந்த ப்ரோமோல புதுசா இருக்குன்னா, எல்லா தடவையும் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு செலிபிரிட்டிஸ் தான் போவாங்க, ஆனா இந்த தடவை பிக் பாஸ்க்கு நம்மள இருந்து ஒருத்தர் கூட போகலாம். அதை தான் இந்த ப்ரோமோல அப்டேட் பண்ணியிருக்காங்க. vijay.starTV.com அப்படிங்கிற வெப்சைட்ல உங்க டீடைல்ஸை கொடுக்கறது மூலமா பிக் பாஸ் சீசன் 6 கண்டஸ்டண்டா நீங்களும் போக முடியும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். உங்க மொபைல் இல்லைனா கம்ப்யூட்டர் ப்ரௌசர்ல vijay.starTV.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் விஜய் டிவி, அதுக்கப்புறம் விஜய் மியூசிக் லோகோ அப்படின்னு ரெண்டு லோகோ இருக்கும். நீங்கள் விஜய் டிவி லோகோவை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிக் பாஸ் தமிழ் ஆடிஷன் அப்படிங்கிற ஒரு லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்களோட ஜெண்டர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற செண்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட நம்பருக்கு வர ஓடிபியை டைப் பண்ணணும். இது மூலமாக உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் உறுதியாகுது. இதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் பிக் பாஸ்க்கு போக ஏன் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற வீடியோவும் சேர்த்து அனுப்பணும். வீடியோ சைஸ் 50 MB இருக்கணும். மினிமம் 30 செகண்ட்ஸ்லேருந்து 180 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த வீடியோ இருக்கலாம். இதில் கலந்துக்கிறதுக்கு முக்கியமாக 18 வயசுலேருந்து 64 வயசுக்குள்ளே இருக்கணும். 18 வயசுக்கு கீழேயோ 64 வயசுக்கு மேலேயோ இருக்கிறவங்களால கலந்துக்க முடியாது. முக்கியமாக தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அப்லோட் பண்ணுற வீடியோவும் தமிழில் தான் இருக்கணும். இந்தியன்ஸால் மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும். மொத்தமாக 2 லெவலில் செலக்டிங் ப்ராசஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. வெப்சைட் மூலமாக செலக்ட் ஆனவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. அது ஒன்று நேரில் வர மாதிரியோ இல்லைனா ஆன்லைன்லேயோ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தவறாக செயல்பட்டால் உடனடியாக எலிமினேட் பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகே அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே ஐ அக்செப்ட் த பிக் பாஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஒயிட் செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்படி பண்ணுறது மூலமாக நான் பிக் பாஸோட நிபந்தனைக்கெல்லாம் உடன்படுறேன் அப்படின்னு அர்த்தம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா அந்த பேஜுக்கு கீழேயே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணால் மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறது அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்ஸை பொறுத்து அந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கணும்னு சொல்கிறாங்க. வெப்சைட்டில் செக் பண்ணுறது மூலமாக என் டேட் எப்போ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். பிக் பாஸ் சீசனுக்கு போக போகிற அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.